வணக்கம் மக்களே, அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் இந்த நாளை சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். புது துணியை போட்டு பட்டாசை வெடிச்சு ஃபேமிலியோட ஒரு சிறப்பான ஒரு நாளா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாதிரியான ஒரு சந்தோஷம் வரக்கூடிய நாட்கள்லயும் உங்களுக்கு தொடரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆசையா இருக்கு. பல பேரும் வந்து போனஸ் வந்து வாங்கியிருப்பீங்க. போனஸ்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை ஃபேமிலிக்கு பட்டாசு, ஜுவல்லு, ட்ரெஸ் இந்த மாதிரி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, ஸ்வீட்ஸ்ன்ட்டு. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து நினைச்சிருப்பீங்க. சோ பல பேரும் வந்து ஆசையா இருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான நல்ல நாள்ல ஒரு முதலீடு பண்ணி நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டை வந்து பெருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில இருப்பாங்க. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை, எனக்கும் இருக்கக்கூடிய ஆசை. சோ இந்த நாள்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்ட்டு. சோ அதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்டாக்கை நான் வந்து பர்சனலா வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டா நீங்களும் பாத்தீங்கன்னா ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு பங்கை வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. சோ அந்த வகையில நானும் வந்து சில பங்குகளை சூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வருஷமும் சரி, அதுக்கு முந்தைய வருஷமும் சரி, நம்ம வந்து சில பங்குகளை வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். அது 2022 தீபாவளி அப்ப இந்த ஃபார்மா, அதுக்கப்புறம் ஐடி, இந்த ரெண்டு இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வந்து நம்ம பிக் பண்ணியிருந்தோம். அதுக்கு அடுத்த வருஷம், அதாவது லாஸ்ட் இயர் பார்க்கும்போது ஒரு நாலு ஸ்பெசிபிக் ஸ்டாக் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒன்னு HDFC பேங்க், இன்னொன்னு வந்து இன்ஃபோசிஸ், அடுத்தது பாத்தீங்கன்னா விப்ரோ, அடுத்தது டாடா பவர். இந்த நாலு கம்பெனிஸை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நாலுமே பாத்தீங்கன்னா பெரிய கம்பெனிஸ், பெரிய கம்பெனிஸ் ஒரு டீசென்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கு. ஒரு வருஷத்துல பார்க்கும்போது பெரிய ஒரு ரிட்டர்ன் இல்லைனாலும் நம்ம போர்ட்ஃபோலியோக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஸ்டாக்கா தான் இந்த ஸ்டாக் இருக்கும். சோ இந்த வருஷம் நம்ம பிக் பண்ணக்கூடிய பிக்கிங்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரிஸ்க் தான். ஏன்னா மோஸ்டா பல பங்குகளும் வந்து ஓவர் வேல்யூட் பொசிஷன்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுல நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல இருக்கக்கூடிய, அதுவும் ஃபியூச்சர்ல கொஞ்சம் பிசினஸ் வந்து நல்லா க்ரோ ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். சோ இப்போ ஒன்னொன்னா நம்ம வந்து பார்க்கலாம். மூணு ஸ்டாக்ல ஃபர்ஸ்டா நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். சோ ரிலையன்ஸ் இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சோ இப்பவும் ரிலையன்ஸ் ஒரு அட்ராக்டிவான ஒரு ரேஞ்சில் இருக்கு. இவங்களுடைய ஃபியூச்சர் பிசினஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரீசெண்டா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், ஜியோ, அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் ரீட்டைல், இந்த பிஸ்னஸ் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் ஏற்பட்டு இருக்கு. ஸோ ஃபியூச்சர் எனர்ஜி பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எண்ணிலிருந்து வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவும் அடுத்த வருஷத்துக்குள்ளே ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து ரிலையன்ஸுக்கு பண்ணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ லாங் டேர்முக்கு ரிலையன்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த ரிலையன்ஸை வந்து இந்த ஒரு நல்ல நாளில் வந்து நான் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்து கன்சர்வ் பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு முன்னாடியே கன்சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போவும் வந்து கொஞ்சம் கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு சூஸ் பண்ண ஒரு பங்காக வந்து இருக்கு. சோ லாங் டம்க்கு நல்லா இருக்கும். ஒரு லார்ஜ் கேப் பங்கு, இந்தியா மார்க்கெட்லயே நம்பர் 1 மார்க்கெட் கேப்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் ஒரு நல்ல வேல்யூவேஷன்ல கிடைக்குது. சோ இவங்க இருக்கக்கூடிய செக்மெண்ட்ல லீடராவும் வந்து இருக்காங்க. அதனால இந்த ஸ்டாக்கை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாக்டர் ரெட்டியை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சோ இதுக்கு முன்னாடி ஃபார்மா ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கேன். சோ டாக்டர் ரெட்டியை வந்து நான் பெருசா ஃபோக்கஸ் பண்ணது இல்ல. சோ நான் இதுக்கு பதிலா நான் வந்து சைடஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. அதே மாதிரி வந்து ஆரோ ஃபார்மா, இது என்னுடைய ஒரு ஃபேவரட் பிக்கா இருந்தது. ஆரோ ஃபார்மா சூஸ் பண்ணியிருந்தேன். அடுத்தது நாட்கோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிப்லா. இந்த ஸ்டாக் எல்லாம் ஒரு நல்ல ஒரு விலையில வந்து கிடைச்சது. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து நம்ம அந்த ஸ்டாக்ல வந்து பண்ணியிருந்தோம். 2022 அப்புறம் 2023 இந்த டைம்ல வந்து நம்ம பிக் பண்ணியிருந்த ஒரு ஸ்டாக். அது போக ஃபார்மா பீஸை வந்து நம்ம பிடிச்சிருந்தோம். ஸோ இந்த சிப்லா, அதுக்கப்புறம் நாட்கோ, அதுக்கப்புறம் ஃபார்மா பீஸ், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஒரே டைம்ல கிடைச்சது. மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்த ஒரு பங்குகளா, அதாவது பங்குகள், அதுக்கப்புறம் ETF-ஆ வந்து அமைஞ்சது. ஸோ இந்த வருஷம் வந்து டாக்டர் ரெட்டியை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். டாக்டர் ரெட்டி பார்க்கும்போது வரக்கூடிய குவார்ட்டரும் சரி, அதுக்கு அடுத்த குவார்ட்டரும் சரி, ஒரு நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அது போக இப்போதைக்கு வேல்யூவேஷன்ல ஒரு நல்ல ஒரு அண்டர் வேல்யூடு பங்காகவும் இந்த டாக்டர் ரெட்டி வந்து ஷோவாச்சு. அதனால டாக்டர் ரெட்டியை வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். வரக்கூடிய ரிசல்ட்டும் நல்லா இருக்குங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இதுக்கு முன்னாடி எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அப்ப கூட நான் எப்போனா ஒரு 4,500 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் இந்த ஸ்டாக் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் கீழே வரும்ட்டு, பட் வரல. அந்த டைமில் வந்து நான் அதை மிஸ் பண்ணேன். பட் இருந்தாலும் அங்கேருந்து ஒரு 6,500 ரூபா வரைக்கும் மேலே போச்சு. ஒரு 2,000 ரூபா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஏறி இருந்தது. ஒரு 50% ஆஃப் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ல நான் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன். பட் அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. இதை விட டபுள் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்த ஃபார்மா பங்குகள் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. ஸோ இந்த ஒரு நாளில் ஒரு நல்ல பங்கு ஆட் பண்ணணும், அதுவும் நல்ல வேல்யூவேஷனில் இருக்கக்கூடிய பங்கு ஆட் பண்ணணும், ஃபியூச்சர் க்ரோத் நல்லா இருக்குங்கிற ஒரு காரணத்தினால இந்த டாக்டர் ரெட்டியை இப்போ என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். மேபி இங்கேருந்து ஒரு ஃபர்தர் ஃபால் வந்தாலும் அதை
பத்தி ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த ஸ்டாக்கை திரும்ப இறங்குனா கன்சிடர் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதனால இதை வந்து இந்த நாள்ல வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இண்டசன் பேங்க், வங்கி பங்குகள்ல ஒரு பங்கை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இண்டசன் பேங்கை பத்தி இப்பதான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் முடிச்சோம். ரீசெண்டா என்னென்ன பிரச்சனை இருக்கு, ஸோ ஏன் இது இறங்குச்சு அப்படின்ட்டு. 1700 ரூபால இருந்து இந்த ஸ்டாக் இப்போ 1000 ரூபால வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தீங்கன்னா இந்த இண்டசன் பேங்க் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதனால இந்த இண்டசன் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இது வந்து ப்ரொவிஷன் ஃபியூச்சரில் வரக்கூடிய இழப்புகள் வருமோ அப்படிங்கிற ஒரு ஒரு டவுட்டில் ப்ரொவிஷன் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதனால தான் இவங்களுடைய லாபம் சரிவடைஞ்சிருக்கு. இப்போ பிஸ்னஸ் சைஸ் வைஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல சைஸ் பிஸ்னஸாக இருக்குது. டாப் பேங்க்ஸுக்கு அப்புறம் இது ஒரு நல்ல இடத்த பிடிக்குது. அதனால இந்த இண்டசன் பேங்க்கையும் வந்து நான் இந்த ஒரு நாளில் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மூணு ஸ்டாக் தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுற ஒரு ஸ்டாக் வந்து நான் பாக்குறேன். இது நெக்ஸ்ட் இயர்ல ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும் அப்படின்ட்டு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ எப்படி ரிட்டர்ன் கொடுக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம அப்புறமா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது மட்டுமே வாய்ப்பு இல்லை, இந்த தீபாவளிக்கு பிடிக்கிறது மட்டுமே வாய்ப்பு இல்லை. ஸோ இதுக்கப்புறமும் நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதுவும் இந்த பப்ளிக் செக்டர் பேங்குகள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு. அந்த இடத்துலையும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு வரும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ ஃபியூச்சர்ல இன்னும் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். மார்க்கெட்ல செல் ஆஃப் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதனால ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த நாளில் நம்ம எப்பவும் போல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னும் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம். 2023லலாம் நமக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு வாய்ப்புகள் வாரி வாரி வழங்கப்பட்டது. அதே மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நமக்கு ரொம்பவே வந்து அதிகமாக கிடைச்சிது. 2024ல் கொஞ்சம் தான், எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மி தான். லாங் டேர்ம்க்கு அங்கங்கே வந்து ஒன்று ஒன்று கிடைச்சிது. ஸோ அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் பார்க்கும்போது பெருசாக வந்து இல்லை, கொஞ்சம் கிடைச்சிது பட் ரொம்பலாம் வந்து இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்க்கும்போது லாங் டேர்ம்க்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்ட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போக யூஎஸ் மார்க்கெட்லயும் இன்னைக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நான் வந்து பண்ணலான் இருக்கேன். அங்கேயும் சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. அங்கேயும் டிஸ்கஸ் பண்ண பங்குகள்ல தான் வந்து நான் கன்சிடர் பண்ண போறேன். சில முக்கியமான அப்டேட்ஸை வந்து இன்னைக்கோட வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஈவினிங் யூஎஸ் மார்க்கெட் சேனல்ல வந்து ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணலான் இருக்கேன், சில லேட்டஸ்டா நடந்த இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் அங்க தீபாவளி பிக்குக்கு எந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோவா வந்து அது இருக்க போகுது. ஈவினிங் அந்த சேனலுக்கும் வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ விருப்பம் உள்ள நண்பர்கள் மட்டும் செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு இறக்கத்தை தான் வந்து கொடுத்துட்டு இருக்கு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு 130 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி 400 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு இறக்கத்தை இப்போ வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஃபார்மா இண்டெக்ஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்கு. 1.75% பார்த்தீங்கன்னா ஃபார்மா இண்டெக்ஸ் மேலே ஏறி இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் தான். நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு ஒரு 3% பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியிருக்கு. டிசிஎஸ் ஒரு 2%, விப்ரோ பார்க்கும்போது ஒரு 2% மேலே, இன்ஃபோசிஸ் 2.5% மேலே, ஹெச்ஏஎல் டெக் பார்க்கும்போது ஒரு 3% வரைக்கான ஒரு இறக்கத்தை இன்னைக்கு டேல வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. டாப் 4 கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு டவுன்ஃபாலை தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மற்ற கம்பெனிஸும் ஒரு சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி இறங்குறதுக்கும் ஒரு பெரிய ஒரு ரீசனாக இன்னைக்கு டேல வந்து அமைஞ்சிருக்கு. லார்ஜ் கேப்ல பார்க்கும்போது பெரிய அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஆனா ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் பாத்தீங்கன்னா வேற லெவல் ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சமீப காலமா. ஸோ இங்க பார்க்கும்போது தெரியும் ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ரீசன்ட் லோல இருந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மேலே ஏறி இருக்கு. இதோட ரீசன்ட் லோ பாத்தீங்கன்னா 16800 கிட்ட இருந்திருக்கு. இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா 17610 கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ஏற்றம் இந்த ஸ்மால் கேப்ல வந்து நடந்திருக்கு. அடுத்தது மைக்ரோ கேப்ல பாத்தீங்கன்னா 2000 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ஏற்றம். சார்ட் பார்த்தா ரெண்டுமே சேமா இருக்கு, பட் இங்க ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கு. 23225 இருந்து இப்போ 24619 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்கேயும் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் நடந்துட்டு இருக்கு. பட் நம்ம இது பக்கம் போகாம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறத என்னுடைய ஒரு ஒப்பீனியன். மேபி நம்மளை மாட்ட வைக்கிறதுக்கு கூட பண்ணலாம். ஸோ ஸ்மால் கேப் ரொம்பவே வந்து ரிஸ்க், லார்ஜ் கேப்ல கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணலாம். ஸ்மால் கேப்ல நமக்கு அப்பப்போ வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்டாக்ல அந்த மாதிரி வந்ததுன்னா அதை வந்து கன்சிடர் பண்றத பத்தி நம்ம திங்க் பண்ணலாம். இன்னைக்கும் டெஃபினட்டா எஃப்ஐஐஸ் வந்து வித்து தான் வந்து வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் ஈவினிங்கோட வீடியோல என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ சிப்லா ஷேர் இன்னைக்கு ஒரு வேற லெவல் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. சிப்லாவில் இன்னைக்கு ஒரு நியூஸும் இருக்கு. என்ன ஒரு நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாலண்ட்ரி
ரெஸ்ட்ரிக்ஷன் இண்டிகேட்டட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸை வந்து யுஎஸ் எஃப்டிஏ வந்து இந்த சிப்லா பங்குக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இன்னைக்கு சிப்லா ஒரு 10% வரைக்கான ஒரு ஏற்றத்தை டெலிவர் பண்ணியிருக்கு. நேத்தோட க்ளோசிங் பார்க்கும்போது 1400 ரூபா கிட்ட இருந்தது, இன்னைக்கு 1560 ரூபா கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஆக்ஷன்னால இவங்களுக்கு என்ன ஒரு யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் இங்கே நடந்த இன்ஸ்பெக்ஷனில் சில அப்சர்வேஷன்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த அப்சர்வேஷனை உடனே வந்து கரெக்ட் பண்ணணும், இமீடியட்டாக கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி யுஎஸ் எஃப்டிஏ வந்து சொல்லியிருக்காங்க. இதனால இவங்களோட புது லான்ச்சஸ் வந்து சீக்கிரம் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்ல இருந்திருக்கு. ஸோ இந்த சிப்லா ஷேர் இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. இவங்களுடைய நம்பர்ஸை நம்ம பார்த்துருந்தோம், ஒரு நல்ல நம்பராக தான் வந்து இருந்திருக்கு. இந்த குவார்டர் ரிசல்ட்ல வரக்கூடிய ஃபார்மா கம்பெனிஸும் இப்படியே பண்ணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் வேகன் ஷேர் இன்னைக்கு ஒரு 5% வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்காமா. என்ன காரணம்னு பார்க்கும்போது, லாக் 9 அப்படிங்கிற ரயிலோட இவி பேட்டரி தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை வந்து அக்யூர் பண்ணியிருக்கிறத ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது ட்ரெயினுக்கு அதுக்கப்புறம் ட்ரக்ஸுக்கு தேவையான இவி பேட்டரிஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கு. அதை அக்யூர் பண்ணனால இந்த நிறுவனம் ஒரு 5% வரைக்கான ஒரு ஏற்றத்தை இன்னைக்கு டேல வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. டாடா மோட்டார்ஸோட ஃபர்ஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது JLR சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உயரத்தை வந்து டச் பண்ணியிருக்கு. 29% வரைக்கான ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவாக வந்து இந்த JLRல ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஸோ புக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது நியூ புக்கிங்க்கு ஒரு 45,000 பேர் பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் ரோவரோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதனால புக்கிங் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இப்போதைக்கு குளோபல் சேல்ஸ் பார்க்கும்போது ஒரு ப்ரெஷரில் இருக்கக்கூடிய காரணத்தினால டாடா மோட்டார்ஸோட பங்கு விலை இன்னைக்கும் ஒரு இறக்கத்தை தான் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ சைனாவில் சேல்ஸ் ஹைப்ரிட் சேல்ஸ் நல்லா இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ குளோபல் கம்பெனிஸுக்குமே ஹைப்ரிட் சேல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பிஒய்டியும் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சேல்ஸில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்காங்க. ஆனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் பார்க்கும்போது ஹைப்ரிடை விட கொஞ்சம் குறைவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த குவார்ட்டரில் பிஒய்டியும் பண்ணியிருக்கு. ஸோ JLR-உம் பார்க்கும்போது அதே ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஈவினிங் பிஒய்டியை பற்றியும் நம்ம அந்த சேனலில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது டாடா மோட்டார் பற்றியான ஒரு அப்டேட்டு. என்ன மாதிரியான ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம் டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய் மக்களே.